ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தெரபியன் ட்ராமாவோட பார்ட் 38 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹையா பண்ண மேட்ரு எல்லாமே மரியமுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவள் செம்ம கோவத்தில் இருக்கா. ஹீரோயின் கிட்டையும் என் அண்ணன் நீ விட்டுறாத. அவள் இதெல்லாம் என் அண்ணனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு முத்தாசியம் வேணும், பட் நீ அவளுக்கு விட்டு கொடுத்துறாத. அவள் எப்படி என்கிட்ட தான் அனசை பிரிக்கணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி அவளுக்கும் அவளோட காதல் கிடைக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின்ட்ட கதறி எழுதிட்டு இருக்கா. அவளும் எல்லாம் இன்னும் முடியல, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் இனி என்னதான் பண்ணுறது, நான் இனி சாக தான் செய்யணும். ஒன்று அனசு கூட ஓடி போகணும், இல்லைன்னு நான் இந்த வீட்டிலே இருந்து சாக வேண்டியதான். யாரும் என்னோடய லவ்வை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன் இப்படி பேசுகிறேன், அதெல்லாம் நடக்காது, சாகிறது ஹராம், அது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால். அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எதாவது பண்ணலாம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ அண்ணன்ட்ட பேசினியா அப்படின்னு கேட்டால், அவளும் ஹீரோ கிட்ட ஒரு பையன் லவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாள்ல, அதை கேட்டு ஹீரோ கோவமாக மரியம்கிட்ட பேச போவான். அப்போது ஹீரோயின் தான் தடுத்து அவள் என்கிட்ட அவளோட சீக்கிரட்டை சொல்லியிருக்கா. நீ இதை வச்சு அவகிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் ஸ்டாப் பண்ணியிருப்பா. அப்போ நீ ஒன்று பண்ணு, மரியமாக அந்த பையனை மறக்க சொல்லு. அவள் இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், இதான் நீ ஒரு அண்ணியாக இந்த வீட்டு மருமகளாக பண்ண வேண்டியது அப்படின்னு ஹீரோயின் கிளச்சர் கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இதை சொன்னதும் பாத்தியா, அவன் கூட நோ சொல்லிட்டான். என் எப்படி என் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அடுத்து ஹையாவை மீட் பண்ணி, நீ இப்படி பண்ணுறதெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணு, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுற, ஜஸ்ட்டு முத்தாசியமாக உனோட கோல்னு செட் பண்ணி அதுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க, இதனால் உன் பக்கத்தில் உள்ளவங்களால் நீ தான் இழந்துகிட்ருக்க அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீங்கள் வந்தப்பறம் தான் முத்தாசிமா என்னை விட்டு போனான், ஆன்ட்டி என்னை விற்க ஆரம்பித்தாங்க, இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் சிஸ்டருக்கும் மேலே நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன், அவளையும் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கா. உனக்கு புரியுதா இல்லையா, இதெல்லாம் நீ பண்ண தப்போட விளைவு தான், இப்போ வந்து ஸ்டாப் பண்ணு. முத்தாசிம் எப்பவுமே ஒன்றை லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒன்றை மட்டும் என்னை லவ் பண்ணாவா செய்கிறான், இது அவங்க அம்மாக்காக பண்ணிக்கிட்ட மேரேஜ், நீ அவன் லைஃப்பை விட்டு போனால் அவன் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும், முத்தாசிம் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு மீராப் சொன்னால், அப்போ நீ அதை ப்ரூவ் பண்ணு, நான் உங்ககிட்ட பெட் பண்ணுறேன், மரியமுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டில் தானே, முத்தாசிம் உன்னை லவ் பண்ணுறான்னா உன்னோட பேச்சே அவன் கேட்பான் தானே, மரியம் மேரேஜ் உன்னால் முத்தாசிமை வச்சு ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பாரு, அப்படி நீ பண்ணனா அப்போ நான் ஒத்துக்கிறேன், அவன் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறான், அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு நான் அப்போ நம்புகிறேன் அப்படின்னு இவ பெட் பண்ணுறா. நீ தான் அவளோட அண்ணி, ஒரே ஒரு அண்ணி தான் இருக்க, அவளோட மேரேஜ் ப்ரிப்பரேஷனில் நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்போவும் அவள் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பொண்ணை நல்லா பாருங்கள், அவள் இந்த மேரேஜில் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொன்னால், ஆன்ட்டி கேட்க மாட்டாங்க, எல்லா பொண்ணுங்களுமே அடுத்த வீட்டுக்கு போகும்போது அழதான் செய்வாங்க, அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. மரியம் சிரி அப்படின்னு சொன்னால் அவளும் கஷ்டப்பட்டு சிரிக்கிறா, பாத்தியா மரியம் ஹாப்பியாக தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அவங்களுக்கு தான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹையா தானே இதில் எல்லா பிரச்சனையும் பண்ணா. ஸோ மாப்பிள்ளை மீட் பண்ணி அவள் பண்ண எல்லா தப்பையும் சொல்லிடலாம், அப்போ அவன் புரிஞ்சு இந்த மேரேஜ் போகணும் சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ ஷாப்பிங்காக வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதான் பார்லர்லேருந்து இங்கே ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கேன்ல, ஃபேஷியல் பண்ணால் வீட்டிலருந்தே பண்ணுங்க அப்படின்னு ஆன்டி சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனோம் அப்படின்னா டிசைனரை வீட்டுக்கு கூப்பிட சொல்கிறாங்க. அது இல்லை, அங்கே போனால் நிறைய கடையை பார்க்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹையாவும் வந்துட்டு, நானும் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. சரி, எல்லாருக்கும் பர்ச்சேசிங் இருக்குல்ல, அப்போ சேர்ந்தே போங்க, 800 ஆள் கூட வர்றதுனால தான் அப்படின்னு ஹையாவையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. இவையே நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கா, நம்மளை வேவ் பக்கம் வரா அப்படின்னு மரியம் கூப்பிட்றா. இவள் வந்தால் நல்லது தானே, மாப்பிள்ளை முன்னாடி இவள் பண்ண தப்பை இவளையே கன்ஃபர்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹையா என்ன நினச்சிருப்பான்னா, மரியம் மாளிகை தான் மீட் பண்ண போகிறா, ஸோ அங்கே போய் ரெண்டு பேரையும் கையும் கழுவமாக பிடிக்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் இவள் போயிட்டுருப்பா. ஸோ அங்கே கடைக்கு போனதும், நீங்களாம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், அவளோட லவரை மீட் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு பின்னாடி போய் நிற்கிறா. அது லவர் இல்லை, நாங்கள் பார்க்க வந்த பர்சன் நீங்கள் வந்துட்டேன் பாரு அப்படின்னு பார்த்தா அங்கே மாப்பிள்ள வந்து நிற்கிறான். ஐயோ இவனா அப்படின்னு ஹையா ஷாக்கில் நிற்கிறா. என்ன, அவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, சொல்லு, நீயே சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹையா பயந்து ஓடுறா. இப்போ அவனை கூப்பிட்டு போய் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஹையா உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய், அவன் இந்த மேரேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் மரியம் நேம் மாற்றி விட்டா. ஹையா தானே உங்ககிட்ட சொன்னது மரியம் லவ் பண்ணுறா, அதனால இந்த மேரேஜை பிரேக் பண்ணிட்டு மரியம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணது அவ தானே அப்படின்னு கேட்டால், அவனும் அவன் அப்படி சொல்ல, இந்த மேரேஜை என் பண்ணு மரியம் லவ் பண்ணுறான்னு சொன்னான், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு டிசிஷனை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு மாப்பிள்ள பையன் சொல்கிறான். அவள் சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது, மரியமுக்கு உண்மையில் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவனும் இப்போ லாஸ்ட்டாக, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா, உனக்கு என்ன இந்த மேரேஜ் நான் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த டைம் ஹையா வர சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றா. என்ன, நீ சொன்ன பொய்யே நீயே உன் வாயில் ஒத்துக்கிறியா அப்படின்னு அவகிட்ட கேட்டால்,
நான் சொன்ன எதுவுமே போய் கிடையாது, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். உனக்கு என்ன இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பின்னாடி இருந்து முத்தாசி வரான். இப்போ அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் மரியமுக்கும் செம பயம். ஏன்னா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் மாப்பிள்ளைய வந்து மீட் பண்ண வந்திருப்பாங்க. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஹையா முத்தாசிமா கால் பண்ணி கூப்பிட்ருக்கா. ஸோ இப்போ அவனை அங்கே பார்க்க ஹீரோயினுக்கும் அள்ளு விட்டுறது. வீட்டுக்கு வந்து அவன் செம கோபத்தில் இருக்கான். அவங்ககிட்டயே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் ஹையா தான். இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் அவள் தான் பண்ணியிருக்கான். அவளோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மரியம் நேம் மாட்டி விட்டது அவள் தான் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு இதில் எதுவுமே நம்பிக்கை இல்லை. ஹையா தான் என்னை கால் பண்ணி கரெக்டான டைமுக்கு அவன் கூப்பிட்டான். நான் உன்னை மரியம் மேரேஜ் மேட்டரில் இன்வால்வ் ஆக தான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து நீ இன்வால்வ் ஆயிருக்குன்னா அப்போ என் பேச்சுக்கு நான் மரியாதை இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட கோவப்படுறான். அப்போ அவளும் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓம் ப்ராமிஸை விட எங்கள் அம்மாவோட மானம் தான் எனக்கு முக்கியம். ஸோ இந்த மேட்டில் இன்னொரு டைம் தலையிடாது, என்னை வீட்டை விட்டுன்னு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு போகிறான். அடுத்து ஹையாக்கிட்டேயும் இந்த மேட்ரு வேறு யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னால் நீ மீரா போய் யாரும் தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு நினைக்கிறாதானே, சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நல்ல பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் மாப்பிள்ளை பையன்ட்ட பேசின பேர் தான் ஹீரோக்கும் தெரியும் இங்கே பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ நைட்டு வந்து அவகிட்ட சாரி கேட்டால் அவன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன், அவன் எல்லாத்தையும் சொன்னான். உன் மேல நான் கோவப்பட்டுருக்க கூடாது தான், உன் பேச்சு நான் கேட்டிருக்கணும் சாரியே அப்படின்னு சொல்ல வந்தா ஹீரோயின் அவன்கிட்ட பேச மாட்டா. அன்னர் காலையிலேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, டீ வேணும் டீ போட்டு வாங்க அப்படின்னு கத்திட்டு போறாங்க. ஆனா அங்க கிச்சன்ல யாருமே இல்லை. அதை பார்த்துட்டு ஹீரோயின் போய் டீ போட்டு கொடுக்குறா. நீ உங்க அம்மா ஃப்ளேவர்லேயே டீ போட்டிருக்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. அவளும் அந்த டைம் ஒருவேளை நீங்க என்ன மிந்தி விடாம இருந்திருந்தீங்கன்னா நானும் நீங்களும் ஒரு நல்ல அப்பா பொண்ணா இருந்திருக்கலாம், பட் நீங்கள் அந்த சான்ஸை விட்டுட்டீங்க, இப்போ அதை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. டீயை குடிச்சிட்டு டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது, டெய்லி இனி நீயும் நானும் சேர்ந்து டீ குடிப்போமா, அப்போது ரெண்டு பேரும் பேச பேச தானே நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் கல்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாங்க. இவர் ஏன் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, ஏற்கனவே முத்தாசிம் டஃப்னா இவர் அதுக்குமே டஃப்பாக இருப்பார், இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது தான் அப்படின்ட்டு இப்போ ஹீரோயினும் ஜுபேர் மாலிக் கேஸை பற்றி கேட்குறான். நீங்கள் அதுக்காக தானே அழிஞ்சிட்டே இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் அலையிறீங்க, முத்தாசிம் போக சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் முத்தாசிம் தான் எல்லா மேட்டருமே ஹேண்டில் பண்ணுறான், ஸோ இதையாவது நான் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் அந்த ஜுபேர் மாலிக்கை லாஸ்ட் டைம் முத்தாசிம் பாவம் பார்த்து விட்டான், பட் இந்த டைம் அவன் நிறைய பேரை கொண்டுட்டான், எப்போ நாங்கள் அவனை விடுறதா இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த ஜுபேர் மாலிக் தானே லாஸ்ட் டைம் எனக்கு கிட்னாப் பண்ணது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே விடவே கூடாது, மற்றவங்களும் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறவங்களாம் எதுக்கு வெளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்பாவை பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீ லாயராக இருக்க வேண்டியது, எவ்வளோ நல்லா பேசுகிற, உன்னை வாழ்ந்ததை விட்டு அந்த கேஸில் நீ தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. என்னோட ஆசையும் அதுவாக தான் இருந்தது, நான் எங்கள் அப்பா மாதிரி பெரிய லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதாவது மிஸ்டர் வாகஸ் மாதிரி. அவர் ஒரு கேஸை கூட தோற்றது கிடையாது, பட் என்னோடய கேஸில் தான் அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சேட சொல்லிட்டு போகிறா. என்ன இவங்க ரெண்டு பேரும் ஆழ்ந்துட்டுருக்காங்களே அப்படின்னு ஹீரோ வந்துட்டு என்ன உங்கள் பொண்ணு காலையிலே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலா அப்படின்னு முத்தாசியம் வந்து கேட்குறான். உன்னை பற்றி இல்லை, என்னை பற்றி தான் நிறையா அவள்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அவகிட்ட அவள் லாவ் படிக்கணும்னு ஆசைப்பட்டால, ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ வரும்போது அவளுக்குன்னு ஒரு கவரை கொடுக்குறான், அதை அவளும் பெருசாக கண்டுக்கல, ஸோ எடுத்துப்பாரு அப்படின்னு சொன்னால் எடுத்து பார்த்தா உள்ள லா காலேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆகிட்டா. இருந்தாலும் அவள் கொஞ்சம் ரூடாக பிகேவ் பண்ணால, அதனால் மறுபடியும் மூஞ்ச உருடன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. என்னால் முடிஞ்சது நான் உனக்கு பண்ணுறேன், என் அம்மாவுக்கு அகேன்ஸ்டாக என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஸோ நீ மரியம் மேரேஜை பற்றி மட்டும் என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின்ட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, நீ தான் ஓகே சொல்லலை, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அவளும் கம்முன்னு நினச்சி போகிறான். ஹீரோவாலையும் ரொம்ப நேரம் அமைதியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அவகிட்ட போயிட்டு அனஸ்னா யார் அப்படின்னு கேட்குறான். அனஸ் தான் அனஸ், என்ன சரண்ணா அனசை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்டால் நீ தான் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறல, டெய்லி நைட்டும் காலையும் உங்ககிட்ட திட்டு வாங்கணும், இல்லை ஏதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம்ல, இப்போ நீ சடனாக அமைதியானது என்னால் பார்த்துட்ருக்க முடில, அதுக்குன்னு நான் ஒன்றும் அவன்கிட்ட பாசமாலாம் பேச மாட்டேனே அப்படின்னு சொன்னேன். அது எப்படியோ, நீ சண்டை போட்டாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பல, ஸோ அந்த வாய்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி அனசை பற்றி சொல், அனசோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் கொண்டுன்னு தெரியல, ஒன்றுமே தெரியாமல் தான் அவனை பற்றி பேசுனியா அப்படின்னு கேட்டால் உன் தங்கச்சிக்கு தான் எல்லாமே தெரியும், இது உன் தங்கச்சியோட சாய்ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறேன். அவள் ஒரு சின்ன பொண்ணு, இம்மெச்சூரான பொண்ணு, அவளோட சாய்ஸை வச்சு நாங்கள் டிசைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இம்மெச்சூரான பொண்ணுக்கு தான் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணுறேன்னு தெரியல, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
நீங்கள் முர்தாசிம் கான். ஸோ உங்கள் பேச்சு தான் எங்கள் லாஸ்ட்டாக எல்லாரும் கேட்பாங்க. உங்கள் அம்மாவும் நீங்கள் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன். அடுத்து அம்மா கிட்டே பேச போகிறாங்க. அம்மா என் பொண்ணு அப்படி பண்ணவே மாட்டான், ஓன் பொண்டாடி தான் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மீரா பத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் மரியம்கிட்ட கேளுங்க, மரியம் சொல்லு அப்படின்னு கேட்டால், அப்போ நீ என்னோட வளர்ப்பு தப்புன்னு சொல்கிறியா, என் பொண்ணு அந்த காரியத்தை பண்ண மாட்டான், அவகிட்டே என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அம்மா மரியமே பேச விட மாட்டுறாங்க. நான் உனக்காக இவ்வளோ தூரம் பேசிட்டேன், இனியாவது நீ வாயை தொடர்ந்து எதாவது சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ மரியமும் நான் அனுசை லவ் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அவளுக்கு அடி விழுது. ஸோ அழுதுகிட்டே போனால் பின்னாடி ஹயம் வர, உனக்கு என்ன இப்போ ஹாப்பியாக தானே இருக்கும், என்னைய முன்னாடியே வந்துடுறத, இது நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அவளை திட்டி விடுறா. நீ அனஸ்கிட்டே இன்னைக்கு நடந்த எதையும் சொல்லாத, அவனா அவன் அம்மா கூட நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அம்மா கோபமாக இருக்காங்களே, அவங்க நோ சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மரியம் பயப்படுறா. அதான் முர்தாசிம் இருக்கான்ல, அவன் ஓகே சொல்லிட்டான். ஸோ உங்கள் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மேட்டர் எதையும் அவங்ககிட்ட சொல்லாத, ஜஸ்ட்டு ப்ரொப்போசல் மட்டும் கொண்டு வர சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம் அதான் கரெக்டு அப்படின்னா, அவளும் இப்போ அனசுக்கு கால் பண்ணி எங்கள் அண்ணன் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. என்ன முர்தாசிம் ஓகே சொல்லிட்டானா, அப்போ உங்கள் அம்மா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க, எல்லாரையும் மீரா கன்வின்ஸ் பண்ணிட்டா. நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு எப்போ வர அப்படின்னு கேட்டுட்ருக்க. என்னது இது மொத்த பிளானும் சுக்குநூறாக போச்சே அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கான். அம்மாவை தானே கூப்பிட்டு வரணும், வர்றேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். முர்தாசி மாமாக்கே என்னமே கன்வின்சிங்காக இல்லை, அது எப்படி என் பொண்ணு அப்படி பண்ணுவான், இதுக்கெல்லாம் மீரப் தான் காரணமாக இருக்கும், மீரப் தான் என் பொண்ணோட மனசை கெடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்போ மீரப்பில் இருக்கிறீங்க, அதான் மரியம் சொன்னதை கேட்டிங்களே, என்னோட கல்யாணத்தப்போ நீங்கள் என்னோட டிசிஷனை கேட்கல, அப்புறம் இப்போ கல்யாணம் ஆன பிறகும் நாங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கோன்னே எங்களுக்கு தெரியல, ஏதோ போயிட்டுருக்கு, லாஸ்ட்டில் நாங்கள் ஒன்று செய்கிறோமா இல்லை அவள் என்னை விட்டு போயிடுவாளான்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என் தங்கச்சியும் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் அவளுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், அனுசோட ஃபேமிலியை ஒன் டைம் நீங்கள் மீட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அம்மாவுக்கு கன்வின்சிங்காக இல்லை, அடுத்த அன்வரங்கள்கிட்ட பேச போகிறாங்க. அப்போ அவங்களும் நீங்கள் சாகும்போது உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் ரெண்டு குழந்தைங்களையும் அவங்களோட விஷயம் கேட்டால் அவங்களுக்கு கேத்தாப்பில் எல்லாம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, லாஸ்ட்டில் இப்போ உங்கள் பொண்ணு அழுதானா அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட தான் கேட்பாங்க, ஸோ மரியமோட சாய்ஸை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அன்வர் அங்கிளும் சொல்கிறாங்க. அம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் சேஞ்ச் ஆகுது, இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் மீரப் தான் அப்படின்னு அவளே தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ அனசு வீட்டிலேருந்து வருவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ சூப்பராக ரெடியாக எதுக்காகவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படின்னு மரியம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஹையாக வர, என்ன முர்தாசிம் ஓகே சொல்லிட்டேன், இதை நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல, லக்கியான பர்சன்ஸ் தான் அவங்க லவ் ஒன்ஸை மேரேஜ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி மரியமும் ஹாப்பியாக இருப்பா, அப்புறம் அவனோட நேம் அனஸ், நீ வேணால் அந்த மாப்பிள்ளை பையன்ட்ட கால் பண்ணி சொல்லுன்னா சொல்லிக்கோ அப்படின்னு ஹீரோயின் நக்கலாக சொல்கிறான். இவளும் இந்த மேட்டரில் ஹீரோயினை மாட்டி விட்டலான்னு பெருசாக பிளான் பண்ணியிருந்திருப்பா. ஸோ எல்லாமே போச்சே, இப்போ சுபேர் மாலிக் அனசன் வந்துடுனா எப்படியும் ஹீரோ நோதான் சொல்லுவான், இருந்தாலும் இதில் மீரப் மாட்ட மாட்டா, மீரப்காக முர்தாசிம் அவங்க அம்மாக்காக அகேன்ஸ்டாக போய் அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டானே, இப்போ நான் தான் அவன் முன்னாடி தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. முர்தாசிம் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணதில் ஹீரோயினே இம்ப்ரெஸ் ஆகிட்டா, நான் சொன்னதுக்காக அவன் என்ன வேல்யூ பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு அவனும் சைட் அடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் அதை பார்த்துட்டு நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்ல முடியாது, நீ அந்தளவுக்கு பேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்குள்ளேயும் லைட்டாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கோம். அப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து, நீ மேக்சின்னு படிக்கிறல்ல, அதை அப்சைட் டவுனாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க, நேராக வச்சு படி அப்படின்னு அதை திருப்பி வச்சுட்டு போகிறான். அனஸ் ப்ரொப்போசல் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, ஸோ இப்போ அவனுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு லேடி மட்டும் தான் வராங்க, இதான் அனசோட அம்மான்னு சொல்கிறாங்க. அனஸ் வரலையா அப்படின்னு கேட்டால், அதான் நான் வந்திருக்கேன்ல, அவனுக்கு வேலை இருக்கிறதுனால வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அந்த சுபீர் மாதிரி கூட அம்மா கிடையாது, அவங்க அம்மா வேறு, அவன் ஒரு லேடியை காசு கொடுத்து செட்டப் பண்ணி அனுப்பியிருக்கான். ஸோ ஃபேக்கான நேமு ஃபேக்கான அம்மா அப்படிங்கிறது ஹயாக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ என்னோட பிளானும் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகலை, இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது அப்படின்னு அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஆண்டி தனியாக வந்தது இங்கே யாருக்கும் பிடிக்கல, முர்தாசிம்க்கு மெயினாக பையன் வராமல் இவங்க மட்டும் வந்திருக்காங்க. பையனை இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் டைம் கூட பார்த்துல, அதுக்குள்ளேயே என் தங்கச்சிக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அது பிடிக்கல. முர்தாசிம் அம்மா வரும்போது எல்லோரும் எந்திரிக்கிறாங்க, இவங்க மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாமல் இருந்துக்கிறாங்க. இது எதுவுமே அவங்க ஃபேமிலிக்கு பிடிக்கல. ஹீரோயினும் அனஸ் வரல, நீ உடனே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லு, இல்லைனா நம்ம ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கஷ்டப்பட்டு எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், கால் பண்ணி உடனே கூப்பிடு அப்படின்னு மரியம்கிட்ட சொன்னால், அவளும் கால் பண்ணி பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது.
என்ன இது, அவன் வரலன்னு இப்படி ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தா இந்த லேடி வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சீமான்னு சொல்கிறாங்க. என்ன சீமா மட்டும்தான் உங்கள் நேமா, உங்களோட கேஸ்ட் என்ன, உங்கள் சர்னேம் என்ன, அதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், ஓ அப்போ நீங்கள் காஸ்ட்டை வச்சு தான் உங்களை சூஸ் பண்ணுவீங்களா, நீங்கள் பெரிய ஃபேமிலினா ஓவரா பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கற்றுது. ஜஸ்ட் நான் அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் தானம்மா கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு இருந்தா இந்த லேடி அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்றைக்கி ப்ரப்போசலுக்கு தானே வந்திருக்கீங்க, பட் தனியாக வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அனஸ் என்கிட்ட சொன்னான், அதனால் ஜஸ்ட் நான் ஃபார்மாலிட்டிக்காக தான் வந்தேன், அனஸ்க்கு வேலை இருந்தது அதனால் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்னது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு, நீங்கள் இன்றைக்கி ப்ரப்போசல் கொண்டு வர்றதா தான் நீங்கள் பேச்சு, அப்புறம் உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியாமல் நாங்கள் எப்படி ஓகே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இனி ஹீரோ வீட்டு சைட்லேருந்து பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் லோ கிளாஸு, நீங்கள் ரிச்சானவங்க அதனால் ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டை பார்த்தா ஓகே சொல்லுவீங்கன்னா அப்படி ஒன்றும் தேவையில்ல, நான் யார், நான் பையனோட அம்மா, நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க அடங்கி தான் போகணும், அப்புறம் நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தால் உங்கள் பொண்ணு ஒழுக்கமாக வளர்த்துருக்கணும், என் பையன் கூட அவள் அஃபேரில் இருந்திருக்கா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரூடாக பேசிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், அந்த அவங்க மரியாதை நடந்துக்கிற வரைக்கும் தான், அதனால் நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு அந்த லேடி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மேட்ரும் இதோட எண்ட் ஆயிடுச்சு. முர்த்தாசியும் அம்மா யாருக்குமே இது பிடிக்கல, அன்வரங்களும் இதோட இது முடிஞ்சு போச்சு, நீ மரியமாக கன்வின்ஸ் பண்ணு, அவளை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, நாங்கள் பார்த்துருக்குற மாப்பிள்ளைய தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஹீரோயின் அவளை கன்வின்ஸ் பண்ண போகலான்னு பார்த்தா அவங்க அழுதுட்டு இருக்கா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், இனி யாரும் என் மேரேஜுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க, அனசு யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு அவள் அழுதுட்டு இருக்கா. அந்த லேடி வெளியே வந்ததான் அனஸ் தான் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான், என்ன கொடுத்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இனி முர்த்தாசியும் அனசுக்கு கண்டிப்பாக ஓகே சொல்லவே மாட்டான், மரியமுக்கும் அனஸுக்கும் மேரேஜ் ஆகவே செய்யாது அப்படின்னு சொல்ல, ஓகே அப்போ இந்த காசை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு அந்த லேடி அனுப்புகிறான். அடுத்து மரியம்கிட்ட கால் பண்ணி, நான் உங்கள் வீட்டுக்கே அம்மாவை அனுப்புனா நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, கேஸ்ட்டை பற்றிலாம் கேட்டிருக்கீங்க, எங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிங்களா அப்படின்னு அவன் கத்துறான். நீ என்ன பேசுகிற, உங்கள் அம்மா தான் ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணாங்க, என் கேரக்டரை பற்றி கூட தப்பாக பேசினாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால், அப்போ நீ என்ன சொல்ல வர, என் அம்மா ரொம்பவே ரூடான பர்சன், அப்போ நீ எப்படி எங்கள் ஃபேமிலியில் வந்து வாழ முடியும், அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படியே என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுமே, நான் இப்போவும் சொல்கிறேன், நீ என் கூட வரதா இருந்தால் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு வாழலாம், இல்லைனா ஏன் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ எப்போ ரெடியாக இருக்கேன்னு சொல்லு, அன்னைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வச்சிடுறான். ஹீரோயின் காலில் முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ அங்கே இல்லை, முர்த்தாசியம் எங்கே போனான் அப்படின்னு கீழே வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. ஸோ அங்கே உள்ள சர்வெண்ட்டை கேட்டால் அவங்களுக்கும் முர்த்தாசியம் எங்கே போனான்னு தெரில, நைட்டு ஃபுல்லாக அவன் வீட்டுக்கு வரல, அவன் எங்கே போனான்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்து தான் அவங்ககிட்டயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, நீ நைட்டு ஃபுல்லாக எங்கே இருந்த, யார் கூட இருந்த அப்படின்னு கேட்டுட்ருக்க, அவனும் நான் யார் கூட இருந்தேன் என்ன, அது என்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவளை டீஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருக்கான். யார் கூட இருந்த, உண்மையை சொல்லு அப்படின்னு அவளும் சந்தேகமாக கேட்க, இவனுக்கு அது ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. ஸோ பெட்டில் போய் படுத்துட்டு என் ஷூவை கொஞ்சம் கலத்தி விட்றியா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கான். உன் ஷூவையும் கலத்துறேன், அதை வச்சு உனக்கு அடியும் போடுவேன், ஒழுங்காக என்னை பார்த்து ஆன்சர் பண்ணு, நீ எங்கே பொண்ணுன்னு சொல்றியா, இல்லை நான் உங்கள் அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டால் அவனும் நோனோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் போ, போய் சொல்லிக்கோ அப்படின்னு விட்டுடுறான். என்ன இவன் ஓவரா பண்றானே அப்படின்னு ஹீரனுக்கு கோவம் கோமா வருது. இது ஏன் பெட்டு, ஏன் பெட்டை விட்டு ஏந்தி அப்படின்னு சொன்னா, என்ன இது ஓம் பெட்டா, இது என்ன நீ டௌரியாவா கொண்டு வந்த அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நீ ஓவரா பண்றடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போறா. பட் ஹீரோக்கு மட்டும் ஜாலியா இருக்க, அவளை எப்படி டீஸ் பண்றது. இங்க அடுத்து ஆன்டி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. மரியமுக்கு 1 வீக்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஸோ அதுக்கான நிறைய சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஹீரோயினும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு தான் டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்ல, உன் கல்யாணத்துலேயே ஆடினேன், அதே மாதிரி உன் சிஸ்டரின் கல்யாணத்துலேயே நல்லா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ போகிறா. மரியமும் ஹீரோயின் மேலே கோபமாக இருக்கா. நீ எங்கள் அம்மா பக்கம் போயிட்டல, நீ எனக்கும் அனஸ்க்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன், பட் இப்போ என் கல்யாணத்தையும் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்கிறேன், நான் அந்த மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டால், நான் உன் கல்யாணத்தில் டான்ஸ் ஆடுறேன்னு தான் சொன்னேன், அந்த கல்யாணம் அனஸ் கூட தான் நடக்கும், நீ அனஸ்கிட்ட பேசி எப்படியாவது முர்த்தாசியமாக வந்து மீட் பண்ண சொல்லு, முர்த்தாசியமாக மீட் பண்ணாலே போதும், அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அதனால இனி பண்ண முடியாது அப்படின்னு மரியம் சொல்கிறா. என்ன ஆச்சுன்னா, அம்மா வந்து மொபைலை தூக்கிட்டு போயிட்டாங்க, இதால தான் எல்லா பிரச்சனைன்னு, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், நான் உனக்கு என்னோட மொபைலை தரேன், நீ அனஸ் கூட காண்டாக்டிலே இரு, அவனை முர்த்தாசியமாக வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோ முடிச்சு பார்க்கும்போது வீட்டில் ஹீரோயின் இல்லை, ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்க ஹீரோயினை காணும், ஒருவேளை கோபத்தில் வெளியே போயிட்டாளா, நான் பண்ணதுக்காக அவ்வளோ ரிவெஞ்சிருக்கிறாளா அப்படின்னு ஹீரோ பயத்தில் நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து என்ன தான் தேடிக்கிட்டு இருக்கியா,
என்ன பயந்துட்டியா, நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு அப்படின்னு கேட்டால் அவனும் ஆன்சர் பண்ணிட்டுருக்கான். அப்போ மறுபடியும் அனசோட டாபிக் எடுக்க மறுபடியும் அவனை பற்றி பேசாத அப்படின்னா, இல்லை நீ அனச ஒன் டைம் அது மீட் பண்ணும், எனக்காக இது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்காகவா இப்போ நான் இதை பண்ணலன்னா என்ன பண்ணுவேன், அப்போ என்கிட்ட பேசாம இருப்பாவளோ தானே, சரி பேசாத, தயவு செஞ்சு கல்யாணம் வரைக்கும் என்கிட்ட பேசிடாத. ஹீரோ ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான், எப்பவும் போல சென்ட்லாம் போட்டு செம ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் சரியா படலையே, நீ இப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டால், நான் டெய்லியும் தான் ட்ரெஸ்அப் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ டெய்லியும் தான் ட்ரெஸ்அப் பண்ணுற, பட் இப்போலாம் நீ டபுளாக பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டால், நான் எங்கே ஹேண்ட்ஸமாக இருக்கேன், ஸோ என்னோடய லைஃப் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினாக இதுக்கு மேலே பொறுக்க முடியல, அவள் எங்கே போகிறாங்கிறத நீ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறா. ஹீரோ பாடிகார்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு போகல, நான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ பின்னாடியே ஹீரோயினும் வந்து முத்தாசிமாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்ல, முத்தாசிமுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வண்டி எடுக்கலாம், நானே டிரைவ் பண்ணிட்டு போவேன், அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் அதுக்காக பனிஷ்மெண்ட் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பெரியவரை பிளாக்மெயில் பண்ணி ஹீரோயின் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போது வண்டியும் ஸ்டாப் ஆகுது. இப்போ தான் கான் எங்கே போனாங்கிறது இங்கே பார்த்துட்டிங்களா, இப்போ வந்து வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டால், நீங்கள் கிளம்புங்க நான் அவனை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போகிறா. நாக் பண்ணால் ரெண்டு குட்டி பசங்க வெளியே வராங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் மீரா. சரி இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் முர்த்தாசிமன் பார்க்கணும் அப்படின்னு அவன் உள்ளே போகிறா. அங்கே ஒரு லேடிக்கிட்ட அவன் காசு கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும், இதான் உன்னோட செகண்ட் ஃபேமிலியா, இல்லை இதான் உன்னோட ஃபஸ்ட் ஃபேமிலியானா, இனி உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கற்றுக்கிட்டு இருக்கா. வா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொன்னால், இனி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, இதோட நமக்குள்ளே எல்லாம் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு போகிறான். அவள் ஆக்சுவலி அந்த ரிலேஷன்ஷிப்பை தப்பாக நினச்சிருப்பா. அப்போ அந்த லேடி தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கானுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த டைமில் கானுக்காக அவங்க உயிரையும் விட்டாங்க. ஸோ லேண்ட் லேடி என்னை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டும் போது இவங்க தான் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ என்னோடய ரெண்டு பசங்களை வளர்க்குறது காசு கொடுக்குறது இவங்க தான். இவங்க பண்ணுற நல்ல காரியத்தை இங்கே தப்பாக நினைக்காதீங்க. எனக்குன்னு மட்டும் இல்லை, இங்கே நிறைய லேடிஸ் ஹஸ்பண்ட் இல்லாதவங்களுக்குலாம் இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கான் அந்த மாதிரிலாம் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஹீரோயினும் ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலையே அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோக்கு கோவம் இருந்தாலும் எதுவுமே பேசாமல் அவளுக்காக கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, ஹீரோயினை பக்கமாக அதை பாட்டு போய்கிட்டே இருக்கான். ஸோ இவளுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகுது, நான் இந்த மாதிரிலாம் அவனை தப்பாக நினச்சிருக்க கூடாது, அப்புறம் ஏன் எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது, ஐயோ இதனால நமக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுமோ, அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ஹீரோ கிட்ட போய் பேச போகிறா. பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரில. அவங்ககிட்ட போயிட்டு, நான் உன்னை லவ் பண்ணக்கூடாது தானே அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு உன்னை தப்பாக நினச்சி உன்னை தப்பாக திட்டேன், இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆகுது, அதனால எனக்கு அதை வச்சு உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுன்னா அது லவ் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. அவனும் எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நீ சிரிக்கிற, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், ஃபஸ்ட்டு நான் கேட்கும் போது நீ ஒழுங்காக ஆன்சர் பண்ணியிருக்கலாம்ல, பண்ணியிருந்தா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்காதுல்ல அப்படின்னு ஹீரோயின் அவனை பிளேம் பண்ணுறான். நீ நல்லா சொல்லுவோமா, நீ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னை தப்பாக அக்யூஸ் பண்ண, இப்போ அதுக்கும் காரணம் என்ன தான் சொல்லுவியா அப்படின்னு ஹீரோவும் கோச்சிக்கிறான். சரி சரி ஏமாலும் தப்பு, ஐ எம் சாரி, அப்புறம் நீ பண்ணுற காரியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை நீ கண்டினியூஸாக பண்ணும் சரியா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்கிறான். சரி ஓகே, அப்புறம் உனக்கு வேற எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், அவன் மறுபடியும் ஆனசுன்னு சொல்கிறா. சரி அவனை மீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோ நீ உண்மையாகவே அவனை மீட் பண்ண போறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், நீ மரியமோட ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ண விட மாட்டேன், ஸோ அவனோட அட்ரஸ் வாங்கி கொடு, நான் அவனை போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி அட்ரஸ் வாங்கி கொடுத்தா ஹீரோ அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறான். அங்கே அந்த பிளேஸே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அனஸ் இருக்கானா அப்படின்னு கேட்டால், அனஸ் நீங்கள் யாரும் கிடையாதே அப்படின்னு சொல்கிறான். சீமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்லிம்மான ஃபிகர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பிராத்தல் ஹவுஸு. ஹீரோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு போகிறதே ஒரு பாவமான காரியமாக நினைக்கிறான். ஸோ ரிட்டன் வந்து செம டென்ஷனில். இப்போ மரியம்கிட்ட அந்த அனஸ் யார், நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, அனஸுங்கிற வார்த்தையை நீ உன் வாயிலேருந்து வரவே கூடாது, நாங்கள் பார்த்துருக்க பையன் தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு போயிடுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு தெரில, நீ அனஸ்கிட்ட கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்டே போய் பேசுகிறா.
நீ என்கிட்ட கேட்டதுக்காக மரியம்காக நான் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த அனசுங்கிறவன் யாரு? அவனை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அவன் சொன்ன அட்ரஸ்க்கு போனேன், அது ஒரு பிராபல் ஹவுஸு. என்ன அந்த பிளேஸ்க்கு போக வச்சிருக்கீங்க? இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். இது மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வா, உன்னையும் கூப்பிட்டு போகிறேன், மரியமையும் கூப்பிட்டு போகிறேன், ரெண்டு பேரும் வரீங்களா? அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வர லேடிஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியுங்களா? அந்த பிளேஸ்க்கு என் தங்கச்சி கூப்பிட்டு போகணும்னு நினைக்கியா? அனஸுங்கிற சாப்டர் இப்போத்தோட க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னையும் அவனை பற்றி யாரும் பேசக்கூடாது. அங்கே நான் போய் கேட்டேன், அனஸ் சீமா அப்படிங்கிற யாருமே அங்கே கிடையாது. ஸோ அவன் ஒரு ஃபேக் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அனஸ்ட்ட பேசும்போது முத்தசிமங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருப்பான். ஸோ இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்ப அங்கே அனஸ்ட்ட போய் கேட்கும்போது, நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேன், எங்கள் அம்மாவும் வீட்டில் தான் இருக்காங்க, அவன் என்னை பார்க்க வரவே இல்லை, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். பட் முத்தாசிம் எதுக்கு போய் சொல்ல போகிறான்? உங்கள் அம்மா தந்த அட்ரஸ் தான் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க, அவன் எதுக்கு போய் சொல்லணும்? ஏன்னா எனக்கு உங்கள் தங்கச்சி கொடுக்க அவனுக்கு இருப்போம்ல, அதுக்காக தான் அவன் போய் சொல்கிறான். இப்போ நானும் உனக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறேன், ஒன்று நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஓடிவா, இல்லைன்னா உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு மரியம்ட்ட சொல்லிடுறான். மரியமும் இப்போ ஹீரோயின்ட்ட, உன்னோட ப்ராமிஸை நீ காப்பாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ என்ன ப்ராமிஸ் பண்ணுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? முர்தாசி மோக்கி சொல்லுனா நீ எனக்கும் அனஸ்க்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொன்ன, ஸோ அது நீ இப்போ செய்யணும் அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த மேட்டரில் என்ன பண்ண போறா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாகிஸ்தானி ட்ராமா பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.